Assalamu alaikum everyone, welcome to Life of Vlogs. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. என்னோட சப்ஸ்கிரைபர் வர்ஷினின் உள்ள என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் வந்து இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சட்டியை வச்சு, சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் பட்டர் வந்துட்டு ஒரு 20 கிராம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 20 கிராம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது நல்லாவே வந்துட்டு மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து வெங்காயம் வந்துட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்பலாம் வந்து நைஸ் நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வெங்காயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நார்மலாக சும்மா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சாட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாட்டே வந்து பண்ணும்போது ப்ரௌனிஷான கலரில் மாறணும். ப்ரௌனிஷான கலர் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தக்காளி வந்துட்டு 4 பெரிய வெங்காயத்துக்கு வந்து 3 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டேபிள் ஸ்பூன்னா 50 கிராம்ஸ், இதே வந்து டீஸ்பூன்னா 5 கிராம்ஸ். அதனால் நான் வந்து 15 கிராம்ஸ்க்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேஷ்யூ வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ வந்துட்டு நிறைய ஆட் பண்ணிக்கிட்டா இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கேஷ்யூ ஆட் பண்ணி அப்புறம் சாட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதே பேனில் வந்துட்டு பட்டர் வந்துட்டு 20 கிராம் போட்டு அதை நல்லாவே வந்து உருக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பே லீஃப், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னே இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு 15 கிராம்ஸ் போல் நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் டேபிள் ஸ்பூனால். உங்களுக்கு எந்தளவு உரப்பு வேணுமோ அந்தளவு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ரா ஸ்மெல், நம்ம என்ன தான் வதக்கியிருந்தாலுமே அந்த ரா ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து மூடி வைக்காமல், மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நல்லா பாயில்ட் ஆகணும். இந்த மாதிரி கொதி வரணும், சிம்மில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பன்னீரை வந்துட்டு நல்லா ஃபுல் பன்னீரையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பன்னீரை வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ரொம்பலாம் வந்துட்டு கிளறக்கூடாது. டைரெக்டாகவே இந்த பன்னீரை வந்து இதில் போட்டுக்கலாம். இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த பன்னீரை வந்துட்டு ஃபுல்லாக வந்து பட்டரில் போட்டு வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் ஆட் பண்ணலாம், இல்லை இப்படியும் ஆட் பண்ணலாம், நம்மளோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்போட கிளிப்பை வந்து போட வந்துட்டு மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் பட்டர் வந்துட்டு 10 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து என்னோடய பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபியில் அதிகமாக பட்டர் தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த பட்டரோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் அதில் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பட்டர் வந்து ஆட் பண்ணாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கேஷ்யூ வந்துட்டு போட்டுருங்க. 4 கேஷ்யூ போல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லாவே வந்துட்டு பாயில்ட் ஆகணும். பாயில்ட் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். வந்துட்டு நல்லா கொதி வந்தோன்னே ஒரு மூடியை வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே அமத்திடலாம். அமத்துனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. உணவை ருசிப்போம், உறவை வளர்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைஃப் ஆஃப் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ கூட முடிவாக இருக்கும்.